ஆட விட மாட்டு கொட்டுங்க மானம் கட்ட போய நீங்க அந்த வீட்டை தான் பாத்தீங்க அந்த பொண்ணு நேர்ல பார்த்து ரொம்ப அழகா இருப்பா அழகு பத்தி எனக்கு கவலை இல்லடா எனக்கு வேண்டிய அந்தஸ்து தான்டா சொல்றது நியாயம் தானே பொண்ணை வச்சு வாழ போறது அவன் தானே அவருக்கு நீ சிவாசா என் உயிர் போனாலும் சரி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அந்த பொண்ணையே தான் கட்டிக்குவேன் அண்ணன் தம்பிக்குள்ள இதெல்லாம் என்ன வம்பு தம்பி அண்ணி அந்த பொண்ணு ரொம்ப தங்கமானவ அவங்க அண்ணன் அவன் மேல உயிரையே வச்சிருக்கான் நான் இப்ப அவள இடத்துல ஒண்ணு சொல்லாம வந்தது கூட அவளுக்கு பெருத்த அவமானமா இருக்கும் அதோட நான் அவளை கைவிட்டேன்னு தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுடுவாள் நீ ஓஹோ அவ தனியா சாகிறது பிடிக்கல போல இருக்கு உன்னையே சாவடிக்கிறேன்டா ரெண்டு பேரையும் ஒரே குழியில வைக்கிறேன் அண்ணா போட அண்ணன் அவங்க தம்பி அவ முடிவ மாத்திக்கோ இல்லனா காலம்பர உயிரோட இருக்க மாட்டேன் நீ போ தம்பி உங்க அண்ணா கிட்ட நான் சொல்லி முடிவு பண்றேன் போப்பா அண்ணா இதுக்கு சம்மதிப்பா இருக்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது என்னங்க இப்பதான் நிம்மதியாச்சு
சொன்னபடி செய், அப்படியே செய்யறேன். அட்டே குட்டி, உள்ள என்ன இருக்கு? ஒரு சொன்னபடி செய்யணு எழுதி இருக்கு, அதுபடி செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போ. முடியாது, ஒட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாகணும். இல்லைன்னா என்னப்பா இப்படி கோபிச்சுக்கிற? உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு ஏமாத்தி போடுவாது எதிர்பார்க்கறியா? அப்படி செய்யவே மாட்டேன், அப்படியே செஞ்சுட்டு வச்சுக்கோ. உனக்கு தான் இடம் தெரிய வந்து தோட்டி எடுத்துட மாட்டேன். ஒண்ணு யோசிக்காதப்பா, உனக்கு நமக்கு எவ்வளவு விவகாரம் இருக்கு தெரியுமா? வா புளிய மூடு பைத்தியக்கார. வேலையை முடிக்காதுக்கு முடியே என்னவோ முடியாது அப்படி இப்படின்னு பேசுறேன். நம்ம வேலை முடிஞ்சதுங்க. ஆமா ஆமா, வேலை முடிஞ்சது. நட முன்னால ஒட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணும். டேய், வேலைக்கு வந்த, முடிஞ்சு போச்சு, பணத்தை வாங்கிட்டு போ. மன கிடக்குதியா? ஒட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாகணும். ஓஹோ, பெட்டிக்குள்ள பார்த்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா போலீஸ்ல காட்டி கொடுப்பேன். உடம்புக்கும் தேக பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும், உள்ளத்துக்கும் தெம்பா இருக்கும். என்ன சார், இலவச மருத்துவமனை போட்டிருக்குது, நீங்க வந்து பீஸ் கேக்குறீங்களா சார்? உங்களை போற இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இலவசமா இல்லாதவங்களுக்கு மருத்துவம் பாக்குறோம், புரியுதா? 10 ரூபாய் கொடுத்துருப்போம். 10 ரூபாய் நல்ல நடங்க. டாக்டர், டாக்டர் கை வேதல தாங்கவே முடியல. டாக்டர் கொஞ்சம் இருங்க. Thank you.
உனக்கு மருந்து தேவையில்லை, ஓய்வு தான் வேணும். ரெண்டு நாள் நீ ஓய்வு எடுத்துக்க. அது எப்படிங்க முடியும்? நான் வேலைக்கு போறேன்னா வீட்டுல பிள்ளை ஊட்டிங்கெல்லாம் பட்னியா கிடக்குமே. என்ன செய்யறது? நீ ஓய்வு எடுக்கலைன்னா இதயம் ரொம்ப பலவீனமாயிடுமே. இந்த இதை வச்சுக்கிட்டு பிள்ளை குட்டிகளுக்கு சாப்பாடு போடு, ஓய்வு. தர்ம பிரபு மகாராஜ நீங்க நல்லா இருக்கணும். முருகா இந்த கைவலிக்காரரை கூப்பிட்டு. ராமையா தெரு மூணா நம்பர் வீடு, டாக்டர் சந்திரன். ராத்திரி நடந்த கொலை இந்த பேப்பர்ல வந்திருக்கு. நீ போகலாம். சரி வர்ற. பயங்கர கொலை, சுடப்பட்ட பிணம் மாயமாய் மறைந்தது. போலீசார் வலை வீசுகின்றனர். கொலையாளியை பிடிக்க டாக்டர் சந்திரன் தீவிரம். உனக்கு அப்பா இந்த வேலை? பூசி போடுற வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு ஆரம்பிச்சுட்டேன். யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்களாம், அது போலீஸ் தான் தேடிட்டு இருக்கு. இந்த தர்ம வைத்தியசாலை வச்சிருக்கான டாக்டர் சந்திரன், இவனும் போய் கண்டுபிடிக்கிட்டு தாடுறாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு அவன் செத்த மாதிரி தான். அவன் எந்த கருதியை வேணாலும் இழுத்து போய் தொலைட்டும். இப்பவே போய் இந்த விஷயத்தை அவங்கிட்ட சொல்றேன். ஏண்டி உனக்குதான் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் ஆச்சு? சும்மா பாடிப்படி ஏறதும் இறங்குறதும் இதே வேலை. தம்பி, 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 எங்க போயிட்ட காணுமே தம்பி? என்னங்க என்னங்க, உங்க தம்பியை காணும், இந்த கடுதாசி தான் இருந்தது. என்னங்க பாத்து சும்மா இருக்குங்க, சீக்கிரம் படிக்கல. அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு தம்பி பாலு எழுதி கொண்டது. என் காதலி காந்திமதிக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. எங்கள் காதல் தெய்வீக காதல், நான் அவளையே மணந்து கொள்ள முடிவு செய்து விட்டேன். உங்கள் கௌரவத்திற்கு குறுக்கே நாங்கள் நிற்கவில்லை. விடுவதற்கு முன் நாங்கள் கண்காணாத தேசத்திற்கு போய்விடுவோம். அம்மா இறக்கும் பொழுது எங்கள் பங்குக்கு கொடுத்த தங்க நகைகளையும் எடுத்து செல்லுகிறேன். போயண்டா, போன என்ன புது பொண்டாட்டில பூரா நகை போட்டு ரசிக்கிறதுக்கு போறான் போல இருக்கு. இருக்கட்டுமே, அவனுக்கு சேர வேண்டியதுதானே. நீங்களும் சரின்னுட்டீங்க. என்னங்க தம்பிய உடனே புறப்பட்டு வர சொல்லி பத்திரிகையில விளம்பரம் கொடுங்க. பாடி வந்து சேர்றான் கடைசியில. அது எப்படி? எப்படின்னா பின்ன எப்படி? வீட்டுல இருக்க நகைகளை எடுத்துக்கிட்டு பொம்பளைங்களை கூட்டிக்கிட்டு போற பசங்க கதை தெரியாத போன உடனே பெரிய ஹோட்டலா பார்த்து டபுள் ஷூரூம் எடுப்பான். பாதி பணம் தீர்ந்துடும். அப்புறம் சிங்கிள் ஷோரூம் எடுப்பான், இருக்கிற பணமும் தீர்ந்துடும். அப்புறம் பிளாட் பார்த்துக்கு வருவான். சங்கரா சிவ சங்கரா சிவன் பாடிக்கிட்டு கடைசியில வந்து அண்ணா அடியேன் தம்பி செய்ததை அருள் கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு டயலாக் பேசுவான். எனக்கு தெரியாதா? ஆமா, நம்ம பொண்ணு பிக்னிக்கு போச்ச, வந்துச்சா? Oh,
தோட்டமும் அவர் அன்புக்கு மலர் என்று ஊதடி சங்கம் மானத்தில் மான் என்று ஊதடி சங்கம் மானத்தில் மான் என்று ஊதடி சங்கம் நாம் மண்ணாலும் பெண் என்று ஊதடி சங்கம் நாம் மண்ணாலும் பெண் என்று ஊதடி சங்கம் இப்படிதான் உட்கார்ந்துகிட்டே இருந்து அப்படியே தூங்கி விழுந்து தலையில பெரிய அடி அப்பா அதுக்காக முஞ்சாக்குறதா கட்டிக்கிட்டே தூங்குறேன். அப்புறம் ஊஞ்சல்ல ஆடணும்னு ஆசை வந்தா கழுத்துல சுருக்கு போட்டுக்கிட்டு ஆடுவியே. இப்படி கட்டிக்கிட்டு தூங்குறத விட பண போட்டி இருக்கு பாரு அவா அதை கட்டிக்கிட்டு தூங்கு பாதுகாப்பா இருக்கும். என்னப்பா பண்ண சொல்ற எல்லாத்துக்குமே நான் தான் ஓட வேண்டியிருக்கு. நம்பிக்கையா ஒரு ஆளையும் வைக்க முடியல. எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். எல்லா ஆள் கிடைக்கல. நீ தான் பியூன் வேலையும் பாத்துக்கிறேன், பெல் அடிக்கிற வேலையும் பாத்துக்கிறேன், முதலாளியாவும் இருந்துக்கிறேன், கேஷியராவும் இருந்துக்கிறேன். இதுக்கு ஒரு பொறுப்பான ஆளா வைக்கணும். வணக்கம் சார். ஆரப்பானே என் பேர் மணி. கேஷியர் வேலைக்கு வர சொல்லி கடிதம் போட்டீங்க, அதான் வந்த. ஓஹோ அந்த ஆளானே. இந்த ஆளை உனக்கு முன்னாலேயே தெரியுமா? கேஷியர் வேலைக்கு முன்பின் தெரியாத ஒரு ஆளை சேர்க்கறதா பணம் உருள்ற இடம்ல ஒரு 10,000 ரூபாய் டிபாசிட் கட்ட சொல்லு. தம்பி சதானந்தன் சொல்றது சரிதான். நீ 10,000 ரூபாய் டெபாசிட் பட்டுடு. சரி சார். ஆனா எங்க தங்கி இருக்கிற? ஊர்ல இருந்து நேரா இங்கதான் வர்றேன். உங்க மூலியமா ஏதாவது வீடு கிடைச்சா அதுக்கு நான் தங்கிக்கிறேன். ஏன் மூலியமாவா? ஆமா சதானந்தா, உனக்குதான் தெருவுக்கு 7 வீடு கட்டி வச்சிருக்கிறிய. உன்னை கூட எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. ஒவ்வொரு வீட்லயும் 10 பேர் 20 பேர் இருக்கிறான். ராத்திரில ஊடு தெரியாம அவன் உள்ள போந்து சமயக்கட்டுல போய் திங்கிறானு ஒரே கம்ப்ளைண்ட். சீக்கிரமா கவனிக்கணும். அப்போ இந்த பாக்குத்தோப்பு விஷயமா நீ சாயந்தரமா கவனிச்சிடணும். இன்னைக்கு முடியாத. நம்ம ஆலம்பட்டி ராமச்சந்திரன் 15,000 ரூபாய் அர்ஜென்டா வேணும்னு கேட்டான். அதை எடுத்துக்கிட்டு பஸ்ல புறப்படுறேன். கார்ல வா, எடுத்து விட்டுட்டு வரேன். கேப்பா வீணா சிரமமா, நீ வீட்டுக்கு போ. சரி சரி கண்சாமி, புறப்படு. நேரமாய் போச்சு. நான் டிபாசிட் பண்ண கேட்க சொன்னேன். வித்தியாசமா நினைச்சுக்காத. நான் கொஞ்சம் கரெக்டான வாழ். அப்பா ஏ டெபாசிட்ட கட்டிட்டு நாளைக்கு வந்து வேலையை சேர்த்துக்கோ. சரி சார் போய். என் தங்கச்சி. தங்கச்சி இருக்கு, நான் ஒரு வார்த்தை உள்ள சொல்லலையப்பா. ஆமா எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தங்கச்சியா கூட பிறந்ததா? இல்ல, எனக்கு 4 வருஷம் பிந்தி பிறந்தது. கொஞ்சம் லேட்டா பிறந்திருக்க. ஆயிடுச்சா? இன்னும் ஆகுது. சொந்தத்திலே மாப்பிள்ளை இருக்கா போல இருக்கு. இல்ல, அது எங்க இஷ்டப்படுதோ அங்க கட்டி கொடுத்துடலான்னு இருக்கேன். சரி அப்படிதான் செய்யணும். கணிசமே மணிக்கிட்ட டிபாசிட் பண்ண வேணாம், வேலைக்கு வச்சுக்கோ. இந்தாப்பா சும்மா இரு. உள்ள என்னமோ வாங்குன்னு வெளியில வாசல்படி வந்தவொடனே வேண்டான்றியே, என்ன திடீர்னு அந்த பக்கம் சாயிற? சாயிறது என்ன? அங்க சொன்னதையே இங்க சொல்லணுமா? சொல்றேன், வாங்காத. அதெல்லாம் டெபாசிட் வாங்குறதுதான் முறை. முறைப்படிதான் நடத்தியா? ஆமா. சொந்த படத்துல 10,000 ரூபாய் தரணும் வச்சுக்கோ. இல்லைங்க, நானே பணத்தை கொடுத்தேன். வேணாம், உனக்கு தெரியாது. நான் கொடுக்கறேன், நீ விட்டுறணும். நம்ம இப்ப சாதாரணமான ஆள் இல்ல, நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சதானந்தா என்ன திடீர் வள்ளல் ஆயிட்ட? வள்ளல் இல்லப்பா, இதுதான் விட்டக்குறை தொட்டக்குறைன்னு பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறது. போன ஜென்மத்துல நாங்க எல்லாம் ஒரே ரத்தத்துல பிறண்டு இருக்கிறோம். அந்த ரத்த பாசம் இப்ப ஒட்ட சொல்லுது. இல்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்க இவ்வளவு பெரிய தொகைய அதை பத்தி நீ நினைக்காத. இவ்வளவு பெரிய தொகை, எவ்வளவு தொகை வருது போகுது அள்ளி விடுற அப்பேர் பட்டவனும் ஊருக்கே பெரிய மனுஷன் பேர் எடுத்தவன். ஆமா, பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நீ சொல்லிக்க வேண்டியதான். ஊர்ல 1 ரூபாயும் சொல்ல மாட்டேன்றான். ஊர்ல யாரும் சொல்றது இல்ல. ஏண்டா தினம் 1000 பஸ்கி எடுக்கிறேன், 500 தண்டால் எடுக்கிறேன், ஆசனம் போடுறேன், வாலிபம் மாதிரி இருக்க. வெளியே போனா சின்ன பையன் போறான். எனக்கு ரொம்ப திருஷ்டி. பரபடி சொல்ற பரபடி. தங்கச்சி
வா ஹோட்டலுக்கு போலாம். என்ன ஹோட்டலுக்கு போலான்னு இனிமே சொல்லலாமா? நீ கடல் மாதிரி ஊடு வச்சிருக்கிற, எத்தனையோ ஊடு தெருவுக்கு இருக்கு. ஏன்பா என்னப்பா நீ அவுசி புல்லுன்னா இப்ப என்னடா கடல் என்ற சொன்னா? தனி கட்டை ஒரு வீட்டுல வச்சா நாலு பேர் என்னையா ஆம்பளை தனியா விடுறிய நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. இப்ப கூட தங்கிச்சிருக்கு, பொம்பளையோட இருக்கனால பொறுப்பு அதிபர் யாரும் கேட்க மாட்டாங்க. நீ பிறந்த பேர் மல்லிகா. மல்லிகா மல்லிகை பூனா எனக்கு ரொம்ப பெரியம். மல்லிகா கொட்டி படுக்கிறதுக்கு சதானந்தம் சதானந்தம் சும்மா கூப்பிடாத. நான் வீட்டுல அழைச்சு போய் குடும்பத்தை செட்டப் பண்ணணும், பேசாம இரு. அட பாவி என்ன போத்தராயிட்டானே. சதானந்தா போ, ஆலம்பட்டி விஷயத்த மறந்துடாத போ. ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டேன். தரங்கி போச்சு, கொஞ்சம் பம்பு வேணும். தரேன். உங்க பணத்தை பின்னால்
கார் பஞ்சரா போச்சு. கொள்ளைக்கார கண்டுபிடிக்க நாங்க முயற்சி பண்றோம், நீங்க போகலாம். பணம் பணம்னா அவர் கையில இருந்தா கொடுப்பாரு, அவனை கண்டுபிடிச்சு அதுக்கு மேல அவனால ஆக்சன் எடுத்து நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. பதினையாயிரம் ரூபாய் பணம் அவர் சேர்ந்து எனக்கு வாங்கி கொடுத்துரு. குள்ளக்காரன பிடிச்சவன அவன்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டுமே. இடம் தெரியாம பேசுற நீ, ஒண்ணு தலைக்கு வந்து தலைப்போட போச்சுன்னு புறப்படுவியா? டாக்டர் தம்பி, எங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்க குடும்பத்தோட உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவசியம் ஓஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. இந்தாங்க நம்ம வீட்டு அட்ரஸ். நன்றி தம்பி. நம்ம பணத்துக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு. பக்கத்து காட்டுல ஒருத்தனை கொலைச்சானே அதே ஆள் தான் இந்த கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்கான். கொள்ளை நடந்த விதத்தை பார்க்கும்போது இவனுக்கு மேல ஒரு பெருமை இருக்கணும்னு தோணும். எஸ் டாக்டர், அதே ரிப்போர்ட் எங்களுக்கு வந்திருக்கு. என்ன மணி எங்க போறப்ப ஏது பணம்? இல்ல பேங்க் டெபாசிட் கட்டுறதுக்காக ஃப்ரெண்டுக்கு தந்தி கொடுத்தேன், அவன் கொடுத்துட்டு போனான். இதெல்லாம் செய்யலாமா? நீ ஃப்ரெண்டுக்கு கிட்ட போய் கடன் வாங்குறதா? நான் இல்லையா என் பணத்துல கட்டுன்னு தானே சொன்னேன். அவன் கைராசி எப்படி இருக்குமோ உருப்படியுமே உருப்பிட மாட்டியோ. இந்தா என் பணத்துல கட்டு. 15,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய் கட்டு. 5,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வச்சுக்கோ. மல்லிகை மல்லிகை தங்கச்சி வா, எவனா உருப்பிடாத பணம் உங்ககிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அதை வேணா இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. நீ இல்ல என்ன சரியா புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற. நீ திருப்பி கொடுத்தா நான் வாங்குவேன். முதல்ல எதுக்காக கொடுக்குறேன்னு இன்னும் தெரியலையே உனக்கு. எங்க இந்த பசங்க டேபிள் சேரு அது மேஜை டஸ்ட் எல்லாம் கொண்டாந்து போட சொன்னேன், வீட்டுல செட்டப் பண்றான்னு ஒரு பையில இன்னும் சாமான்களை கொண்டாந்து சேர்க்கல. நீ பேங்க் போய் பணத்தை கட்டுங்க, டிபாசிட் கட்ட சொல்றேன். நான் வர்றேன். நீ போதல நான் இருந்தா தான் அந்த சாமான்கள்லாம் கொண்டாடுவான். அதை எங்கெங்க வைக்கிறதுன்னு அவங்க கிட்ட மணி கிட்ட 5,000 ரூபாய் கொடுத்தேன் ட்ரெஸ் தச்சுக்கன்னு சும்மா சொன்னேன். அதுல நீ சேல துணிமணி எல்லாம் வாங்கிக்க. இல்ல என்னங்க ஏன் என்ன தப்பா நினைச்சுட்ட? நான் ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேனா? ஆமா. அப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஒரு பொம்பளை குழந்தை இருக்குது. சம்சாரம்? சம்சாரம் இருந்து ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாடிய. ஓ மேடம் போறதே ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல படிச்சு பார்த்தேன், இந்த ராசி பலன் ஒன்னு எழுதுறானுங்களே அதுல இன்னைக்கு ஏதோ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு என் நட்சத்திரத்துக்கு வந்தது. என்னடா சான்ஸ்ன்னு பார்த்தேன். முள்ளமாவா முள்ளமாவா, என்ன மார்பிள் ஸ்டோன் வலிக்கணும். உட்காரு உட்காரு. நாம என்ன ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்ன தண்ணி கொண்டாந்த? பச்சை. பச்சை தண்ணியா? ஜில்லுன்னு இருக்கு. கொண்டா என்ன விஷயம்? அசல் தொகை 5,000 இருக்குதுங்க. என்னங்க நீங்க? இல்லையா கொண்டு வரலையா? கொண்டு வரல. அடப்பாவி, வட்டிக்காகத்தானே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். சரி, ரெண்டு நாள் கழிச்சு கொண்டாந்து கொடுக்குறேன். சரிதாங்க. அந்த படத்தை திருப்பி கொண்டு போக கூடாது. லட்சுமிய லட்சுமிய உள்ள வச்சுட்டு. சரிதாங்க. மணி வாங்கிட்டு பிராமிச்ச நோட்டை கொடு. ஆமா பண்றாங்க. உன் பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ கஷ்டம் கஷ்டம்னு சொன்னியே, அவங்கள அழைச்சிக்கிட்டு வாயே. வர்றாங்க. வட்டி ஒழுங்கா கொடுப்பாங்கல்ல? ஓ கரெக்டா கொடுப்பாங்க. முதல்ல சொல்லிடப்பா. அசல் அப்புறம் கொடுக்கலாம். மணி நீ வந்த முகூர்த்தம் பிசினஸ் நல்லா நடக்குது. ஆமா அந்த சதானந்தம் ரொம்ப கஞ்சோ போயலாச்சு. என்ன விட உனக்கு எப்படிப்பா 10,000 ரூபாய் கொடுத்தா? எல்லாம் முகராட்சி தாங்க. இருக்கும் இருக்கும் இருக்கும். இல்லன்னா ஏதோ விஷயம் இல்லன்னு அவன் கொடுக்க மாட்டான். அவன் பயங்கரமான ஆளு. அவன் சம்சாரம் இருக்காளே அவன் மாதிரி அவன் பரவபரியா மாறிட்டான்ப்பா. அப்படின்னா மிஸ்டர் சதானந்த மனைவி கூட ரொம்ப நல்லவங்க தானா? ரொம்ப தங்கமானவங்க.
அவங்களுக்கு சிவகாமின்னு ஒரு பொண்ணு வேற இருக்கு, அதுவும் ரொம்ப தங்கம். பழுத்த பழம் கடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க, இங்கே பழுத்த பழம் கடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. குருவிகளே குருவிகளே எங்கே வந்தீங்க, இங்கே கோவை பழம் கடக்குதுன்னா கொத்த வந்தீங்க. Thank you.
பஸ் நிற்கும் முன் இறங்குவது ஆபத்து. நீ மட்டும் ஏன் என் பின்னாலேயே வந்துட்டு இருக்க? நான் வந்து உங்க பின்னால வரலையே, எங்க வீட்டு வந்துருச்சு. நான் எங்க வீட்டுக்கு, நாங்களும் அப்படிதான் எங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். காரணமா இருந்த அந்த தெய்வம் இப்ப உயிரோட இல்ல. அப்படியா? ஆமா ஆமா, நான் பிறந்ததும் எங்க அம்மா வைத்திய வசதி இல்லாதனால காலமாயிட்டாங்க. அம்மா சாகுற போது அப்பாவை கூப்பிட்டு என் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் வராம சேவை செய்ய வைக்கணும், அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்களாம். அதனால எங்க அப்பா என்ன கண்ணும் கருத்துமா வளர்த்து டாக்டர் ஆகிட்டாங்க. இப்ப அப்பாவும் இல்ல, ஆனா அந்த முன்னிரு தெய்வங்களோட வார்த்தைய நான் மறக்காம நிறைவேற்றிக்கிட்டு. டாக்டர் தொழிலே புனிதமானது, அதுலயே இப்படி ஒரு தர்ம சிந்தனை இருந்துட்டா அவங்கதான் ஆண்டவனுக்கு அடுத்தபடியானவங்க. நீ உங்க அம்மா மாதிரி ஆரம்பிச்சிட்டியாக, என் சம்சாரம் கூட உங்களுக்கு தெரியாதுங்க. வெளியே யாராவது அம்மா தாயே பசின்னு சொன்னா போதும், வடமாயாசத்தோட சோறு போட்டுட்டு அச்சா நாளைக்கு வேண்டிய அரிசி உப்பு புளி மிளகா எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுப்பா. அப்படி இருந்து ஆஸ்மா 63 வரைக்கும் அவகிட்ட நிக்குது, என்ன பிரயோஜனம்ன்றேன். ஆஸ்மாவா? ஆமா, உங்களை நான் ஒண்ணு கேட்கறேன். நிறைய அக்கிரமம் செய்யற சில பேருக்கு வியாதியே வர்றதில்லை, அதனால அக்கிரமம் செய்யறது நல்லதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட் அம்மா, கரெக்ட். தம்பிக்கு போய் காப்பி அனுப்போ. இதுவும் கரெக்ட். நான் பேச வந்ததை விட்டுட்டு வேற என்னென்னமோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வாலிபு முறுக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுது, நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். நீங்க நல்லது எதை சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். இந்த கொலகாரனு பிடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் பொதிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனுக்காக நீங்க இவ்வளவு? ஐயோ, அவன் யாரோ நான் யாரோ, என் சம்சாரத்துக்கு வியாதி குணப்படுத்தணுமே. நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது, தர்மம் தலை காக்கும். பாடு, தர்மம் தலை காக்குதாம். இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேக்குது. Thank you.
தம்பி, நீங்க செய்த தர்மம் தான் உங்க தலையை காப்பாத்திருக்கு. என்னைக்குமே தர்மம் தலை காக்கும். ஆமாப்பா, நான் இப்ப ஒத்துக்கிற தர்மம் எப்படியோ வந்து ஒரு வகையில காப்பாற்றதான் செய்யுது. அது என் மண்டல விழுந்திருந்தாப்பா. மண்டை பிறந்து போயிருக்காது. மனுஷன் பிறக்கும் போது கூடவே ஆபத்தம் பிறக்குதுங்க. அதுவும் வாஸ்தவம் தான் டாக்டர். எதிர்பாராதபடி இப்படி நடந்துட்டது, ஒண்ணு நினைக்காதீங்க. பரவாயில்ல, வராங்க டாக்டர். எங்க அம்மாவை பத்தி. ஓ, அது சொல்ல மறந்துட்டோம். எத்தனை வைத்தியனை வச்சு பார்த்தேன், ஒண்ணும் சரியாவல. ஆனா உங்ககிட்ட மருந்த விட கைராசி தான் அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. நான் போய் பில்ஸ் அனுப்புறேன், இப்போதைக்கு அதை சாப்பிடட்டும், அப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். காரி பெட்ரோல் அடிச்சிருந்துட்டுங்க, கார் பண்ணி வாழ்ந்துட்டு. சரி சரி, தம்பி தம்பி கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் வாங்கல, என்னத்துக்கு நீங்க நடந்து போறீங்க? கார்லயே போயிடுங்களேன். நடந்தே போறேன். இல்லைங்க, நம்ம கார்லயே போங்க. போங்க சும்மா போங்க தம்பி. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், தர்மம் எப்போது ஒரு வாட்டி தான் தலையை காப்பாற்றும், டெய்லி காப்பாற்றாது. நான் சொன்னேன், அதுல தலையிடாது. தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும், கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு. என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கொடுத்தது காத்து நிற்கும்.
டாக்டர் கொடுத்த நெகட்டிவ் பிரிண்ட் போட்டாச்சா? சீக்கிரம் ஆகட்டும். வர்றவங்களையெல்லாம் நான் சௌக்கியமானு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சௌக்கியமானு கேக்குறீங்க? சௌக்கியமா இருந்தாலும் கேக்குற பழக்கம் எனக்கு. மணி, டாக்டர் இருக்காரு, வா. நமக்கு வேண்டியவங்க ரெண்டு. மணின்னு பேரு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். தங்கச்சிக்கும் தரவரி வந்துருச்சு, அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. பார்த்து மருந்து கொடுத்த. தலைவலிங்க, வலி தாங்க முடியல. ஆமா, மாலையில மட்டும் தலைவலி வருதா? அல்ல எந்த நேரத்துல தலைவலி வருதா? இல்லைங்க, எப்போ ஒரு சமயம். இந்த மருந்த ரெண்டு வேளை சாப்பிடுங்க தினமும். சாப்பாட்டுக்கு பிறகு உங்க குணம் எனக்கு தெரியாதா? இருக்கிறவங்க கிட்ட வாங்குவீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க. வச்சுக்கோங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க சார், இன்ஸ்பெக்டர் சார். இவங்களும் நமக்கு வேண்டியவங்க. டாக்டர், நேற்று ராத்திரி உங்களுக்கு குலை செய்ய வந்த அந்த முகமொழி திருநோட காலடியை ஓட்டிட்டு அமைச்சிருந்தீங்க, அதை நாங்க பிரிண்ட் போட்டு பார்த்தோம். நினைச்சு உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், கொலை செய்யறவனை கண்டுபிடிக்கிறது உயிர் காபத்து. உயிரை பத்தி யார் கவலைப்படுறா? நீ ஒண்ணு ரகசியாரா இருந்தா என்ன, பாதாளாரா இருந்தா என்ன, கொலை செய்ய வர்றவன் என்ன சுயரூபத்தோட வர்றான், எத்தனையோ அவதாரம் எடுக்கிறான், மாறு வேஷத்தோட வர்றான். எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல, அவனை கண்டுபிடிக்கிற வேலையை கைவிட்டு விடுறது அதை விட ரொம்ப நல்லது. டாக்டர் சந்திரன் ஸ்பீக்கிங். ஆக்சிடென்ட். ஒரு பொண்ணுக்கு மயக்கமா? ஆக்சிடென்ட் எந்த இடத்துல? ரொம்ப அவசரம், அப்புறம் சாகாசம் பேசும். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா மயிற்சி. நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும். கண்டிப்பா. மேடம், 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 மேடம, மேடம், எனக்கு போன் பண்ணிட்டு அப்புறமா வந்து படுத்திருக்கியா? இதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்க, பதிலே பேச மாட்டேங்க. அப்ப நான் வர்றேன்.
என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? நீங்க எம்பிபிஎஸ் பாஸா செய்யலாம். கேலி பண்றியா? இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற பாப்பாவே போறீங்களே. உண்மைதானா? பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். புத்து புன்னகையை கேட்டு கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலடை கோர்த்து முத்து முத்து புன்னகையை கேட்டு கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலடை கோர்த்து எட்டி எட்டி செல்லுவதை பார்த்து நெஞ்சை தட்டி தட்டி விட்டதடி காற்று. தொட்டு விட தொட்டு விட தொடரும் கை பட்டு விட பட்டு விட மலரும். பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். சொல்லி சொல்லி பாடங்கள் படிக்கும் அள்ளி அள்ளி வைத்துக் கொள்ள துடிக்கும் கதை சொல்லி சொல்லி பாடங்கள் படிக்கும் துள்ளி துள்ளி சின்ன உடல் நடிக்கும் கண்ணம் கிள்ளி கிள்ளி மெல்ல மெல்ல சிரிக்கும். தொட்டு விட தொட்டு விட தொடர் கை பட்டு விட பட்டு விட மலரும். பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். இப்படியா விளையாட்டா போன் பண்ணி வர சொல்றது? இந்த நேரத்துல எத்தனை நோயாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன். உங்களை நேற்றுக்கு யாரோ கொலை செய்ய வந்ததா ஊர் புற பேசுகிறாரு. அதுல நீங்க தலையிட வேண்டான்னு சொல்லத்தான் போன் பண்ணி வர வச்சு. அது எப்படி முடியும்? குற்றவாளிகளை நாசம் நடமாட விடலாமா? உங்களை பிடிக்கத்தான் போலீஸ் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? போலீஸாரோட நாம ஒத்துழைச்சால்தான் இந்த மாதிரி குற்றவாளிகளை நாட்டில் இல்லாம செய்ய முடியும். நீங்க உயிரோடு இருந்ததா எல்லாம் நல்லா இருக்கும். வர நான் சொன்னது இருக்கட்டும். ஜெகதாம்பா தெரு நம்பர் 10.
அது எங்க வீடாச்சு? உங்க வீடா? அப்போ நீங்க சதானந்த மகன். ஓ அப்படியா? ஆமா வாங்க, உங்களை டிராப் பண்ணிட்டு வேண்டாம், நானே போயிட்டு. இல்ல இல்ல பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. தங்கச்சி. அண்ணா இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியலையே. யாரு? உங்க சிநேகிதரோட மகா, பேரு சிவகம். மிஸ்டர் சதானந்த மகளா? ஆமாங்க. வணக்கம். ஆமா இவங்க பழக்கம் உனக்கு எப்படி கிடைச்சது? ரோட கிராஸ் பண்ற போது இவங்க கார் முன் அளவிழுந்துட்டேன், என்னை காப்பாத்து கூச்சிட்டு வந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க அப்பாவை போலவே உங்களுக்கும் நல்ல மனசு. ஆமாங்க, சுருக்கமா சொல்ல போனா உங்க அப்பாவில தான் நாங்க இங்க இருக்கிறது. வாங்க காபி சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, நேரமாச்சு, இன்னொரு நாளைக்கு வரேன். வர வரேங்க. அவளை விழுங்கிறாரு மல்லிகா. எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடந்துட்டு வருது. உன் ஒத்துழைப்பு உண்மை அன்பு இருந்தா எல்லாமே நல்லா தான் முடியும். அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசட்டுமா? பேசு. ஆனா நீ அவரோட ஜாக்கிரதையாவே பழகு. அது எனக்கு தெரியாத. எல்லாம் எனக்கு தெரியும். பேசாம இரு. குடும்பத்தை ஐஸ்வரம் வளர்க்கிறவன். ஆமா ஆமா, தினம் இப்படி சொல்லி சொல்லித்தான் என் வாயை அடக்குறீங்க. இவ்வளவு நாள் அந்த கேஷியர் வீட்டுக்கு நம்ம வீட்டு சாமான் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க. இன்னைக்கு என்னன்னா நம்ம சிவகாமி சங்கிலியே கொண்டு போறீங்களே, அவன் கூட யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? நான் பொம்பளை பைத்தியம் பிடிச்சவனா? இல்ல பச்சையா? தரவ சொல்ல கேள்விப்பட்டிருக்கிய. அவனுக்கு பிறந்த நாள் வருது, அவனுக்கு ஒரு பிரசன்டேஷன், இந்த கழுத்துல இந்த நிக்கல் சமாட்டலாம் எடுத்து போறேன். கைகால் இல்லாதவங்க தர்மம் கேட்டாலே கொடுக்க மாட்டீங்களே, அவன் மேல மாத்திரம் திடீர் இறக்க வந்துட்டா? கைகால் இல்லாதவனுக்கு கொடுத்தாக்க எப்படி வச்சுக்குவான்? அதனால கொடுக்கறது இல்ல. நான் செய்யற தர்மம் தலை காக்கும். என்னப்பா இப்படி சத்தம் போடுறீங்க? நான் சத்தம் போடுறேன் எல்லா காதையும் தொலைக்குது. எல்லாம் சவுண்ட் இன்ஜினியர்கள் ஆயிட்டீங்க. சத்தம் போடுற இடத்துல போடத்தான் செய்வேன். என்னை எவனும் கேட்க முடியாது. ஆமா ஏன் போட்டேன் கேள். அவளை என்ன மாதிரி அந்த கேஷியர் வீட்டுக்கு ஏன் விழுந்து விழுந்து உதவி செய்தீங்கன்னு கேட்டேன். கேஷியரா? அவர் ரொம்ப நல்லவருமா? சொல்லு, நூறு வாட்டி சொல்லு, நான் வர்றேன். சொல்றேன், நீங்க போங்க. ஆமா அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அம்மா வந்து சர்ச்சையில அந்த வீட்டு பக்கம் போனேன். நான் யாருன்னு தெரிஞ்சதும் அவர் ரொம்ப உபச்சரிச்சாங்க. அம்மா அவருக்கு என் மாதிரி ஒரு தங்கச்சி கூட இருக்கு. அது கூட ரொம்ப நல்ல பொண்ணுமா. நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சில தகவலும் கிடைச்சிருக்குது. கந்தசாமி, நீங்களும் சதானந்தம் பணத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது யாராவது கூட இருந்தாங்களா? கேஷியர் மணி இருந்தாருங்க, ஆனா அன்னைக்கே வேலை சேரல, மறுநாள் தான் சேர்ந்தாரு. நீங்க போகலாம், வேணும் போது நான் சொல்லிவிடுறேன். சார் நான் வரேன். வர சார். டாக்டர் உங்களுக்கு கேஷியர் மணி தெரியுமில்ல? ஓ நல்லா தெரியும். ப்ளீஸ் கொஞ்சம் கூட வரையிட. இந்த 20,000 ரூபாய்க்கு என்ன செலவு? இவ்வளவு பெரிய தொகையை எதுக்காக வீட்டுல வச்சிருக்கணும்? பேங்க்ல போட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ மிஸ்டர் மணி. ஹலோ, ஹவ் டு யூ டு? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்பதான் வரத்துக்கு டைம் கிடைச்சதா? இப்ப வரத்துக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. ஆனா இன்ஸ்பெக்டர் உங்களை அவசரமா பாக்கணும்னு சொன்னாரு, அதனால கூட. ஆமா சந்தேகப்படுவாங்க. இவ்வளவு பெரிய தொகையை அவருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அவருக்கு அப்படி என்ன உறவு? நாங்க ரொம்ப வேண்டி போகும். அதுவும் என்கிட்ட ஒரு நிமிஷம் பழகிட்டா போதும், பணத்தை கொடுத்து கெடுக்கிறவன் கெட்ட பேச்சு. நாங்க வரோம் சுமணி. ரொம்ப தேங்க்ஸ். வரோம்.
ஏமணி இதெல்லாம் என்ன ஊருக்குள்ள கொலை கொள்ளை நடக்குதுன்னு பயந்து பணத்தை பேங்க்ல போடலாம்னு எடுத்தேன் அதுக்குள்ள இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி ஆயிப்போச்சுங்க அதனாலதான் கார்லயே ஒரு 25 மைல் தமாஷா போயிட்டு திரும்பினா உனக்கும் கார் பழகி கொடுத்த மாதிரி இருக்கும் என்னம்மா இது சுகாமி என்ன நடந்தது சொல்லம்மா ஒண்ணுமே புரியலையே சொல்லம்மா அம்மா அம்மா நாம நாம தலை குனிம்படியான பெரிய பெரிய தவறு நடந்துட்டது அம்மா பெரிய தவறு நடந்துட்டது தவறா அப்படி என்ன நடந்தது சொல்லம்மா அப்பாவை சந்தேகப்பட்டது சரியா போச்சு நீ என்னம்மா சொல்ற கேஷியர் தங்கச்சியும் அப்பாவும் காரணம் பண்ணா போறது நான் பார்த்தேம்மா அப்படியா யார் நல்லவங்கன்னு கிட்ட சொன்னேனும் அவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்பா வரட்டும் நானே கேட்க போறேன் சுகம் நீ ஒண்ணு கேட்க அவர் வரட்டும் நானே கேட்டுக்கிறேன் அதோ அப்பா வர நானே கேட்க போறேன் சொல்றது கேளு விடு விடு நான் கேட்க போறேன் முடியல முடியாது வேண்டாம்மா முடியல முடியாது முடியாது போ உள்ள ஏன் நிக்கிற போ முதல்ல சிவகாமிய ஒருத்த கையில பிடிச்சு கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க சிவகாமிய வாழவீங்க சரின்னு சொல்லுங்க சொல்லுங்க ஏற்பாடு செய்ய சொல்லிட்டாரு அதுவும் இஷ்டப்படியே நடக்கும் அம்மா சிவகாமி சிவகாமி டாக்டர் வந்து உங்க அப்பாவை பார்க்க சொல்லு அதுதான் முறை நானும் கூட இருந்து நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன் சரி அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன் என்னது சிவகாமி என்ற பொண்ணுக்கும் டாக்டர் சந்திரன் MBBS என்ற மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்க போகிறது என்ன அப்படியா உண்மையா எங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்க இது பாருங்க இனிமேலாவது அந்த கொலைகாரனை பிடிக்கிற முயற்சியை விட்டுடுங்க உங்க அப்பாவும் அப்படியே சொல்றாரு நீ இப்படி சொல்றிய என்ன காரணம் எல்லாம் உங்க நல்லதுதான் சொல்றோம் கோச்சுக்காதீங்க ராத்திரி பகலும் அலைஞ்சு உடம்பெல்லாம் அழைச்சு போச்சு கொஞ்சம் இருங்க கார்ல காபி வச்சிருக்கேன் கொண்டு வரேன் இரு இரு காபியா ஓஹோ நீ காசு சாப்பிடுறது இல்ல அது மறந்து போச்சு போயிட்டு ரொம்ப ஃபேட் ஆயிடும் கரிகன் ஆர்லி நான் குழந்தையா நான் அதான் சாப்பிடுறேன் வந்து பாதாம் கீழ வயிற்று போட்டு கொண்டு வரட்டுமா இதெல்லாம் சாப்பிட்டா களைப்பு தீந்துருமா பின்ன மூடு பை
கடிக்கும் நேரம் உண்டு, கடிதம் வரும் காலம் உண்டு. காற்றடிக்கும் நேரம் உண்டு, கடிதம் வரும் காலம் உண்டு. காதலெல்லாம் தேர்தலும் போர் காலமில்லை. காதலெல்லாம் தேர்தலும் போர் காலமில்லை. ஒரு நேரமில்லை. மூடு பனி குளிரெடுத்து முல்லை மலர் தேனெடுத்து மனதில் வளர் மோகமதை தீர்த்திடவா, இன்பம் சேர்த்திடவா. திரும்ப நின்று ஜெயிப்பதுண்டு. தேர்தலிலே தோற்றவர்கள் திரும்ப நின்று ஜெயிப்பதுண்டு. காதலிலே தோல்வி கண்டால் ஜெயிப்பதில்லை, என்றும் ஜெயிப்பதில்லை. மூடும் பனி குளிரெடுத்து முல்லை மலர் தேனெடுத்து மனதில் வளர் மோகமதை தீர்த்திடவா, இன்பம் சேர்த்திடவா. இருக்குது. வீட்டு வந்து கல்யாண விஷயமா அப்பா கிட்ட முறைப்படி பேச வேண்டாம். அப்பா நான் தனியா போய் பேசிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போறது யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க. பொண்ணு நினைக்க மாட்டாங்க. வாங்க. திடீர்னு விஷயம் ஆஸ்பத்திரி கூட போக நேரம் இங்க வர்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு வா. என்ன விஷயம் முழிக்கிறீங்களே சொல்லுங்களே. வாங்க தம்பி. சிவகாமி ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாரா வரலையா? என்ன விஷயம் சொல்லுங்களேன். அப்போ சிவகாமிக்கும் உனக்கும் கல்யாணம் சம்மதம் தானே? சம்மதம் அர்த்தம். நீ ஒண்ணு செய். இப்போ பத்திரிக்கை எடுக்கணும். சிறியோர்களாகிய எங்களால் நிச்சயிக்கப்பட்ட இந்த திருமணத்திற்கு பெரியோர்களாகிய நீங்கள் வந்து கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அடிச்சு போடும். தெரியுதா? அந்த வேலையை நீ செஞ்சது. தம்பி என்ன பாரு, கொஞ்சம் இந்த கல்யாணத்தை தடபடலாம் செய்யணும். இது வரைக்கும் எவனும் நடத்திருக்க கல்யாணம் செலவு கூட ஆயிடுது என்று நினைக்க கூடாது. நீ தெரியுதா? கொஞ்சம் என்ன என்ன
படிச்சவன் பட்டுன்னு சொல்லுவான்னு பார்த்தா வெக்கப்படுறானே. யாரும் கல்யாணம்னா வெக்கப்படதான் செய்வாங்க. யாரும் போடுவாங்க. நான் பட்டுன்னா எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொன்னாரு. நீ பார்த்து இருக்கட்டும், அட்ரஸ் கூடியா நான் ஒரு வாட்டி பாக்குறேன்னு சொன்னேன். கொடுத்தாரு. நேரம் வீட்டுக்கு வந்தேன். நீ சமயம் கட்டல இப்ப காபி போட்டுட்டு இருந்தேன். நான் லபக்குன்னு வந்து கைய முடிச்சேன். நீ கபுக்குன்னு எழுந்திருச்ச. நீயும் சிரிச்ச, நானும் சிரிச்சேன். அப்ப நம்ம வெக்கப்பட்டமா? அடே இப்ப வெக்கப்பட்டுட்டு வர்றாயா? எப்பவும் வராத வெக்கம் இப்ப வருது அடி உனக்கு. ஹலோ ஹலோ, இப்ப பேச போறீங்களா? போனை வச்சுட்டுமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீ இங்க நலமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீ இங்க நலமா? நான் வரட்டுமா? கண்ணில் மருந்து தரட்டுமா? காலையில் நான் வரட்டுமா? கண்ணில் மருந்து தரட்டுமா? மருந்து தந்தால் போதுமா? மயக்கம் அதில் தீருமா? மருந்து தந்தால் போதுமா? மயக்கம் அதில் தீருமா? தீர்த்து வைப்பேன் நானம்மா, தீர்த்து வைப்பேன் நானம்மா. தேவை என்ன கேளம்மா? தீர்த்து வைப்பேன் நானம்மா. தேவை என்ன கேளம்மா? நேரத்தோடு கிடைக்குமா? நேரத்தோடு கிடைக்குமா? நினைக்க நினைக்க இனிக்குமா? நேரத்தோடு கிடைக்குமா? நினைக்க நினைக்க இனிக்குமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீங்க நலமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீங்க நலமா? கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா? கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா? என்ன கேட்க வேணுமா? என்ன கேட்க வேணுமா? எதிர்த்து பேச தோணுமா? என்ன கேட்க வேணுமா? எதிர்த்து பேச தோணுமா? கால நேரம் பாப்பம்மா, பாப்பம்மா கல்யாணத்தை முடிப்பம்மா. கால நேரம் பாப்பம்மா கல்யாணத்தை முடிப்பம்மா. ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீங்க நலமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீங்க நலமா? நம்ம பொண்ணு சிவகாமிக்கும் டாக்டர் சந்திரனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏ, உங்க பொண்ணு வாழணும்னு விரும்புறீங்களா? ஆமா, அதனாலதான் டாக்டரா பார்த்து கொடுக்குறேன். உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னு சொல்லிச்சுக்கோ, அவன் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். அவர் பாக்குறது இருக்கட்டும், ஆனா உங்க பொண்ணுக்கு என்னைக்கு ஆபத்து? கொலைக்காரனை கண்டுபிடிக்கிற முயற்சியில டாக்டர் எந்த நிமிஷமும் சாகலாம். அது நடக்காது. எப்ப எனக்கு மர்மம் ஆயிடுறானோ தினம் அவனுக்கு உபதேசம் பண்ணுவேன்ல. கொலைக்காரனை பிடிச்சிடாதரா, பாவம் வந்து சேரும் அப்படின்னு தடுத்துருவேன்ல. கொலைக்காரனை பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? நீங்களா கொலைக்காரன்? நான் எப்படி நான் கொலைக்காரன் ஆகுது? நான் வாழ கொலையதான் இருப்பேன். டாக்டர் நல்லவன், பொண்ணுடைய செலெக்ஷனு காமாட்சிக்கும் பிரியும், எனக்கும் விருப்பம். அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிச்சயப்படுத்திட்டேன். இப்ப மாத்தி ஏதாவது செஞ்சுட்டா வீட்டுல கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கா பதில் சொல்ல முடியாது? ஊர்ல யார் எதை கேட்டாலும் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவீங்களே.
ஊர்ல எவன் கேட்டாலும் பட்டு பட்டுன்னு தான் சொல்லுவேன். ஊர்ல கேட்கிற கேள்விக்கு என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. நமக்கு பக்கு பக்குன்னு எடுத்துக்கோ. என்னமோ நீங்க எங்களுக்கு செய்யற உதவிக்கு நாங்க சொல்ல வேண்டியது கடமை. நீ சொல்றத யோசிச்சாலும் சரியாதான் இருக்கு, பொண்டாட்டி சொல்றத யோசிச்சாலும் சரியாதான் இருக்கு. ஆனா டாக்டர் மாதிரி நல்லவன் கிடைக்க மாட்டானே. ஏன், நம்ம குடும்பத்திலே இல்லையா? குடும்பமா எது குடும்பம்னு எனக்கு தெரியலையே. மணி மணி, நம்மெல்லாம் ஒரு யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம். நான் வர்றேன். காசு சாப்பிட்டு போங்களேன். இல்ல, பித்தம் தலைக்கு ஏற மாதிரி இருக்கு. நான் வர்றேன். எல்லாம் உன்னை பத்தி தான். என்ன பத்தி கவலைப்படவானா? நீ நினைச்சத நடக்க. நான் நினைச்சது நடக்கும். நான் நினைச்சது நடக்கும். நான் நினைச்சது நடக்கும். நல்லவன் பெண்ணுடைய செலக்ஷன் காமாட்சிக்கும் பிரியும், எனக்கும் விருப்பம். நல்லவே, உன்னுடைய சிலைக்கு காமாட்சிக்கும் பிரியம், எனக்கும் விருப்பம். இவ்வளவுக்கும் காரணம் நாளைக்கு காலையில நீ அவனை கட்டிக்கல, உன்ன நாட்டு தெருவுல வச்சு மானத்து வாங்கிடும். இந்த போட்டோவில் ஆயிரம் எடுத்து ஊர்ல இருக்கிறவனுக்கு நான் காட்டி ஓ மகளை எவனும் கட்டிக்க முடியாதபடி செஞ்சிருவேன்.
மாப்பிள்ளை மணியா? என்னங்க, சந்திரன் தான் மாப்பிள்ளைன்னு நீங்க தானே சொன்னீங்க? அதை நம்பித்தானே இவ்வளவு ஏற்பாடு செய்த? ஆமா, அப்ப சொன்ன. இப்ப நிலைமை சரியில்லை. என்ன மாத்திட்டீங்களா? ஆமா, இந்த கல்யாணம் சிவகாமிக்கும் மணிக்கும் தான் நடக்கும். இது நடக்கவே நடக்காது. சிவகாமி நடக்காதுன்னு சத்தம் போட்டு எங்கிட்டயே சொல்றியா? நான் டாக்டர் தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். சொல்றத கேளு. முடியாது. அன்னைக்கு சித்தப்பா தான் காதலிச்ச பொண்ணை கட்டிட்டேன்னு சொன்னதுக்கு அவளுக்கு ஆஸ்தி இருக்கா அந்தஸ்து இருக்கான்னு மறுத்தீங்களே. இன்னைக்கு நம்ம தெய்வில வாழ்ற அந்த கேட்டி இருக்கு. என்ன ஆஸ்தி இருக்கு, என்ன அந்தஸ்து இருக்கு, என்ன யோகிச்சு இருக்கு? ஏண்டி பொண்ணை பேசுறதுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு உள்ளமா வந்து நின்னு பாக்குறியா? ஏ, நானும் தான் கேக்குறேன். ம், அட்ட புருஷனே எடுத்து பேசுறியா? இல்லைங்க, என்ன மன்னிச்சுடுங்க. உங்க அம்மாவும் சம்மதிச்சுதான், நானும் சம்மதிக்கிறேன், நீயும் சம்மதிக்கும். அம்மா, காலிங்கிற பெயராலே நான் தூக்கு கயிறு மாட்டிக்கிறது உனக்கு சம்மதம் தானா? கட்டின புருஷனை எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக 10 மாசம் சுமந்து பெத்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாழாக்க போறியா? இல்ல சிவகாமி, உன்னை நான் தகுதிக்கு ஆளாக்கவே மாட்டேன். என்னடி பேசுற? சிவகாமி விஷயத்துல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு. அப்பா, என்னை வாழ வைக்கதா உங்களுக்கு உரிமை இருக்க தவிர என் வாழ்க்கையை பாழாக்க யாருக்குமே உரிமை கிடையாது. என்ன சொன்னேன்? என்னங்கடா உன்னை எனக்கு தெரியும். பிள்ளையும் கிழ தொட்டிலும் ஆட்டிக்கிற, நீ இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது எனக்கு தெரியும். போகல, அம்மாவை ரூம்ல அடிச்சு போட்டுட்டு என்ன பலவந்தமா மணிக்கு கட்டி வைக்க பாக்குறாரு. அப்படியா? ஆமா, நீ இல்ல மாப்பிள்ளை, மணிதான் மாப்பிள்ளை. என்னங்க இதெல்லாம்? என் குடும்ப விஷயம் நீ பேசக்கூடாது. தவறு எங்க நடந்தாலும் யாரும் கேட்கலாம். தவறு நடந்தா வெளியே போய்க்காளு, வீட்டுக்குள்ள நடக்கிற தவறு கேட்க நீ யார்? ஆமா, என் வீடுதான் தீப்பிடிச்சிருக்கு, மத்தவங்க கவலைப்பட வேண்டாம். சும்மா இருப்பாங்களா? பொது விஷயம் எல்லாம் இங்க பேசாது, நான் மணிக்கு தான் கட்டி வைப்பேன். வாழ போறவனா? என் இஷ்டம் தான் தேவை. ஆமா, சிவகா மேஜாவது அவை சொந்த முக்கியம். மேஜர் நீ சொல்றியா? நான் சொல்றேன், அவன் மைனர். போவலையே? அவருடைய மகன் சொல்றேன். டாக்டர், நீங்க போகாதீங்க. கவலைப்படாத, உன்னை நான் இங்க காப்பாத்திட்டு தான் போறேன். சவால் கொடுக்குறியா? இங்கே இல்லை, மணிய கூட்டியாந்து தாலி கட்டானா இல்லையான்னு பாரு. வா அப்படி. பாக்ஸிங் பண்றியா? அடிக்க வர்றியா? டாக்டர், பொண்ணை காப்பாத்துறதுக்காக என் புருஷனை அவமதிச்சா நான் பொறுக்க மாட்டேன். ஒரு மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஏறும் போது எரிகின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான். ஏறும் போது எரிகின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான். வாழும் நேரத்தில் வருகின்றான், வறுமை வந்தால் பிரிகின்றான். ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னலச்சேற்றில் விழுகின்றான். தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னலக்கேற்றில் விழுகின்றான். பேய் போல் பணத்தை காக்கின்றான், பெரியவர் தம்மை பழிக்கின்றான். ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா.
ஒருவன் மனது ஒன்பதா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதா. கல்யாண அட்ரஸ் பண்ணிக்கோ. முடியாது. முடியாதா? இதே அட்ரஸ்ல தாலி கட்ட சொல்றேன். மாமா வந்துட்ட? மாமா மாப்பிள்ளையும் வந்தாச்சு. சொன்னபடி வந்துடா. வா வா வா. விட்டு கல்யாணம் இல்ல, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ற வர்றாங்க. வாங்க பண்ணுங்க ஆசீர்வாதம். கட்டு தாலிய, கட்டு தாலிய. இந்த கல்யாணத்தை நீங்க பலவந்தமா நடத்துறதா? எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. பொறாம பிச்ச பசங்க மொட்டை மனு எழுதுனா அதை கேட்கறதுக்கு இங்க வர்றதா சார்? இல்ல சார், உங்க சம்சாரமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அம்மா கூட்டிட்டு
உங்களை இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னார். மாப்பிள்ள அவர் இல்லைங்க, நீங்க மட்டும்தான். ஆமா, தம்பிக்கு துரோகம் செஞ்சீங்க, அப்புறம் போட்டோவை வெளியில விட்டுடு. என்னப்பா கூப்பிடுறாருன்னு போறேன், அதுக்குள்ள வெளியவே போயிட்டேன். உங்களுக்கு என்னமா ஜாமீன் கொடுத்துருக்காங்க, நீங்க போகலாம். என் மாப்பிள்ள இல்லாம நான் போக மாட்டேன் சார். அப்பா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த அயோக்கியன மாப்பிள்ளைன்னு சொன்னா ஊர் உலகம் சிரிக்க போகுது. கட்டின புருஷனை காமிக்கிற பொண்டாட்டி இருக்கும் போது சிரிக்காம இதுக்குதான் சிரிக்க போறாங்களா? என்ன தவறா நினைக்காதீங்க, நம்ம பொண்ணை காப்பாற்ற வேற வழி இல்லாததுனால நான் அந்த மாதிரி செஞ்சேன். உன் கதைய பேசுறேன், எங்கிட்ட என் கதை, மாப்பிள்ள வந்தாதான் வருவேன். சதானந்த சிவகாமிய டாக்டருக்கே கட்டி கொடுத்துருங்க. மாப்பிள்ளைய மாறுது இல்ல, விருப்பம் இல்லாத பெண்ணை கட்டிக்கிட்டு நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? டாக்டர், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் மணி. என்ன மணி? மணி வாங்க வீட்டுக்கு போலாப்பா. எல்லாத்தையும் மணிச்சுக்கு வீட்டுக்கு வாங்கப்பா. சும்மா இருக்கலாம் மணி. அப்பா மறுபடியும் ஏன் பின்னால போறீங்க? எல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தலாம். மணி, அவருக்கு மணிக்கும் ஏதோ ஒரு தீராத பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். மணி, மணி, மணி. என்ன மணி, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் வேணான்னு சொன்னேன், இப்ப மாறி பேசுற நிமிஷத்துக்கு ஒரு புத்தி வருதா உனக்கு? தப்பிச்சுட்டு வரதுக்காக நான் அப்படி சொன்னேன். ராத்திரிக்குள்ள சிவகாமியை தூக்கிட்டு வந்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. பத்திரிக்காரனா கூப்பிட்டு செய்தி கொடுத்து வால் போஸ்ட் அடிச்சு உன் மானத்தை வாங்கிருவேன். செய்யாது, கல்யாணமே பண்ணி வச்சிருவேன். என்ன ஒரு லவ் போஸ்ட் எடுத்திய, அந்த நெகட்டிவ் என்கிட்ட கொடுத்துடுறியா? யாட்டுதான் இருக்கு. கிழிச்சு போட்டுட்டா? இல்ல, கொளுத்துட்டா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஒண்ணும் இல்லை, அப்படியே வச்சுக்கோ. வர சத்தம் கேக்குது. யெஸ், இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். ஓ, டாக்டர் சந்திரனா? என்ன சார், என்ன சமாச்சாரம்? ஆஹா, அப்படியா? அவங்க நின்ன இடத்துலயே அடல கேட்டு இருந்ததா? ஆமா டாக்டர். இப்ப அவங்க அங்கிருந்து எங்க போயிருப்பாங்க சரியாதா? அதே இந்த புறப்படு டாக்டர். ஹலோ. ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங் ப்ளீஸ்? டாக்டர் சந்திரன். நீங்களா? யார், சிவகாமியா? ஆமா. நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி அவசரமா உங்ககிட்ட பேசணும். அவசரமா? ஆமா. நீ உடனே புறப்பட்டு முருகன் தோப்பு பக்கம் வா. என்னது? முருகன் தோப்பு பக்கம். Thank you.
இருக்காரா? இல்லைங்கள. எங்க போயிருப்பார்? தெரியாது சார். வாங்க உட்காருங்க. வாங்க சார். சொன்ன விஷயத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போகணும் வந்தேன். நான் இப்ப புறப்படுங்க. தேங்க்யூ டாக்டர். Thank you.
ஐயோ அம்மா மணி அம்மா அப்படி அம்மா அம்மா காம்ப போய் பார்க்கலாம் மறைச்சு பிரயோஜனம் இல்ல தம்பி உள்ளத்தை சொல்லிடுறேனா இவன் தங்கச்சிக்கும் எனக்கும் சிநேகிதம் அதுவும் நானும் வீட்டுக்குள்ள தமாஷா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதை வந்து போட்டோ எடுத்துட்டான் அப்புறம் அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு உன் பொண்ணை எனக்கு கொடுக்குறியா அல்லது இந்த போட்டோவை வால் போஸ்ட்ல போட்டு பேப்பர்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு உன்னை கேவலப்படுத்துவேன் நினைச்சான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணா பின்னாடி என்ன பயமுறுத்தினான் இவனுக்கு முகமுடியும்னா ரொம்ப பயம்னு எனக்கு அப்பவே தெரியும் சப் இன்ஸ்பெக்டர் கூட ஆஸ்பத்திரியில அந்த போட்டோவை உங்ககிட்ட காமிக்கல அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன் அதே மாதிரி தச்சு இந்த பயலை பயமுறுத்தி அந்த போட்டோவும் வாங்கிடலாம் பொண்ணையும் மல்லிகாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை பாழ் மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்த நாங்க தான் எடுத்துக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அவன் சாகும்போது கொடுத்த வாக்கு மூலம் இதோ மணி என் அண்ணன் அல்ல அவன் ஒரு கொலைக்காரன் கொள்ளைக்காரன் அவன் தங்கை காந்திமதியை சதானந்தம் தம்பி காதலிச்சு கைவிட்டதாக நினைச்சு தவறுதலாகவே அவனை கொலை செய்துட்டு அதுக்கு காரணம் சதானந்தம் தெரிஞ்சதும் அவரை பழிவாங்க முடிவு செய்தான் அதுக்காக அவரை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்லி என்னை கூட்டிக்கிட்டு வந்தான் ஆனா உண்மையாகவே காதல் உண்டாயிடுச்சு எங்கே சூழ்ச்சி வெளியாயிடுமோன்னு பயந்து என்னை கொலை செய்ய திட்டம் போட்டான் அட நன்றி கேட்ட பல உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன்டா டேய் கடைசியில என்னையே பழி வாங்கறதுக்கு பிளான் போட்டியா நாசமா போக ஏண்டா அப்படி நினைச்ச யாரும தங்க காந்திமதி தற்கொலை செஞ்சிக்கும்படி செஞ்ச சண்டான நீதாண்டா சண்டப்பட நீதான் எப்படி ஒரு நாள் வெளியூர் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்த என்ன மதி ஏமா கொடுக்குறேன் நம்ம அந்தஸ்துக்கு மீறி உங்களுக்கு காதலிச்சா கைவிட்டு போயிடுவான்னு சொன்னா அது சரியா போச்சேன்னா ஐயோ தங்கச்சி என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா சொல்லு அண்ணா பெண் பாக்குறதுக்காக அவங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு அவர் வந்த ஆனா அவர் வெளியிருந்து வீட்டை பார்த்துட்டு நம்ம அந்தஸ்துக்கு இங்க பெண் எடுக்க கூடாது அவரையும் கூட்டிட்டு போயிட்டு வரணும் அப்புறம் என்னமா நடந்துச்சு சொல்லுமா எப்ப எனக்கு அவரு கிடைக்கலையும் நான் உயிர் வாழ விரும்பல அதனால அண்ணா அண்ணா நான் விஷத்தை கொடுத்து என்ன காரியமா அண்ணா அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் நினைச்சேன் அவரையே எனக்கு என்னோட சேர்த்து தங்கச்சி அட துரோகி நான் களைக்காட்டியை நடுங்கி வச்ச